مين بقى اللي تقريبا تقريبا؟ اللي فوكس معاك يا ستي. اوكي؟ பாசிட்டிவிட்டி எயிட் ஃபேமிலியில் இருக்கிற பியூட்டிஷியன்ஸ், அப்கமிங் பியூட்டிஷியன்ஸ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். புதுசாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிருக்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ எஸ், இட் இஸ் அ பிரைடல் விலாக். இந்த பிரைடல் விலாகில் வந்துட்டு பியூட்டிஷியன்ஸ்க்கும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அண்ட் மீன் வைல் பிரைட்ஸ்க்கும் நான் நிறைய விஷயம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்க சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ எஸ், இட் வாஸ் அ சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் மேக் ஓவருங்க, கோயம்புத்தூரில் நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் லாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஜுவல்லரி எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஐ ரியலி 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 லவ் திஸ் ஜுவல்லரி. ஆக்சுவலி எப்படின்னா, பிரைட் வந்து புக் பண்ணுவாங்க ஃபஸ்ட், அவங்க டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வி யூஸ் டு ஷேர் தி ஜுவல்லரிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் 500 ப்ளஸ் பிரைடல் மேக் ஓவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரீசெண்டாக பண்ண ஒரு 50 மேக் ஓவர்ஸ் பிக்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். அதில் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் தே வில் செலக்ட். ஸோ நானும் என்னோடய சஜஷன்ஸ் சொல்லுவேன். ஸோ என்னோடய டேஸ்ட்டும் பிரைடோட டேஸ்ட்டும் மீட் ஆன பாயிண்ட் தான் இந்த ஜுவல், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் யா, பிரைட் வந்து கியூட்டி 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 மோனிஷா, அண்ட் மோனிஷா இஸ் ஃப்ரம் நாமக்கல். அவங்களோட நேட்டிவ் வந்து நாமக்கல். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷ்னல் ஐயர் அத்து பொண்ணு அவங்க. ஐயரா ஐயங்காரான்னு தெரில, ஐ கெஸ் ஷீஸ் ஐயங்கார். சச்சா என்ன சொல்கிறதோ, என்ன எப்படி சொல்லலாம், பயங்கர ஒரு க்யூட்டான பொண்ணு, ரொம்ப சாஃப்டான பொண்ணு. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம மேக் மேக்கோவை தான் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மேக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஐம் கோன் அ க்ரியேட் அ லுக் ஃபார் ஹர். அண்ட் நாங்கள் வந்துட்டு வி வே தே பை 4:15. ஆக்சுவலி இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து நீங்கள் டைமிங்கில் வந்து ரொம்ப கிளியராக இருங்க. நான் இது வந்து பிரைடுக்கு சொல்கிறேன், நாட் ஃபார் த பியூட்டிஷியன்ஸ். பியூட்டிஷியன்ஸ் எப்போவுமே நீங்கள் சொல்கிற டைமை விட 10 மினிட்ஸ் முன்னாடி வரதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா வேலை செய்ய போகிறோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து டைம் நிறையா கிடைக்கும் போது தான் இன்னும் நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணுவோம். அதனால் வி வில் பி வெரி பங்க்சுவல். ஸோ நீங்கள் வந்து டைமிங் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ண சில திங்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நைக்கா ப்ராடக்ட்ஸோட பர்ச்சேஸ் அப்போ சொன்னேன், லைக் இந்த மாதிரி ரேசர் கிட் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க, சிங்கிள் யூஸ் ரேசர் கிட் அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க த்ரெட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ லிப்ஸ் அந்த சின்லலாம் ஹேர் இருந்ததுன்னா நம்ம நீட்டாக எடுத்துடலாம். பட் பி கேர்ஃபுல் வென் யூ யூஸ் தட். ஓகே, இப்போ சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஓகே, இஃப் இட் இஸ் அ யூனோ டெய்லி ரொட்டீன் மேக்கப் ஆர் அ பிரைடல் மேக்கப் ஆர் ஃபார் அ யூனோ ஃபோட்டோஷூட் வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் டேக் யுவர் டைம் ஃபார் தி ஸ்கின் ப்ரெப். ஓகே, சிடிஎம் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ் ஆகும். ஓகே, நவ் பேக் டு தி டைமிங்ஸ். ஸோ யா, இப்போ வந்து 6:30 முகூர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இஃப் இட் இஸ் அ ஹெச்டி மேக்கப் அட்லீஸ்ட் வி நீட் 1.5 hours. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஐ எம் டாக்கிங் அட்லீஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் 6:30 ரெடி ஆகணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ளீஸ் ஆஸ்க் தெம் டு பி தே பை 4:30. ஓகேங்களா? இப்போ எனக்கும் வந்து மோனிஷா வந்து அப்படி தான் இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் முன்னாடியே எப்போவுமே வந்து என்னோடய பிரைட்ஸ் வந்து டேட்ஸை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், இப்போ வந்து ஒரு ஒரு முகூர்த்தமில் வி யூஸ் டு கெட் 2-3 புக்கிங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் என் புக் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை ஐ இல் பி தி ஆர்டிஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் புக் ஆகிற டேட்ஸ் எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருவேன் ஷஃபில் பண்ணி. ஸோ மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைமோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், இப்போ வந்து நம்மளோட பிரைட் மோனி வந்து ஷீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? மாப்பில் தான் கோயம்புத்தூர். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து தே கேவ் அ ஃப்ளாட் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே.
இங்கிருந்து பிரைடு ஐ மீன் க்ரூம் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும், அதெல்லாம் வந்து பிரைடுக்கு பாவம் தெரியாது ஓகேங்களா. அவங்க வந்து முகூர்த்தம் டைமிங்கை மட்டும் சொல்லிடுவாங்க. பட் வந்து இங்கிருந்து 5:45 கிளம்பணும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சடனாக ஃபேமிலியிலேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் வீல் பி லாக்ட். நவ் மேக் கன்சீலர் பேலட் வச்சு ஐம் கன்சீலிங் தி டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ மோனியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹைப்பர் ட்ரை அண்ட் மெச்சோர்ட் ஸ்கின். எப்போவுமே நான் சொல்லுவேன் லைக் ட்ரை ஸ்கின் டீல் பண்ணுறது ஒரு தனி 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 டாக்டிக்ஸ் வந்து வேணும். பிகாஸ் இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நம்ம வந்து சில திங்ஸை கட் பண்ணிவிட்டு லைக் யூனோ மாய்ஸ்சரைசர்ஸ் ப்ரைமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நம்மனால வி கேன் டூ மேஜிக். பட் ஆனால் இஃப் இட் இஸ் அ ட்ரை ஸ்கின் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அண்ட் அவங்களோட ஸ்கின் ஷேட்லேயே வந்துட்டு கன்சீலர் பேலட்டில் நான் எடுத்து ஷி ஹேட் லாட்ஸ் ஆஃப் மோல்ஸ் சரிங்களா, நிறைய மச்சம் இருந்தது அவங்க ஃபேஸில். ஸோ அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணிவிட்டு ஐம் கோன் டூ தி மேக்கப். அண்ட் ஷி ஹாவ் சச் அ டென்ஸ் அண்ட் லாங் ஹேர், ரொம்ப ஈரமாக இருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணி எங்களுக்கு க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே இட் டுக்க டைம். யா, ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்க அது இது வந்து பிரைடுக்கு தெரியாது, பட் சடனாக நடக்கும். அவங்க ஃபேமிலியும் வந்து புதுசு இந்த ஊருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க. முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி 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 ஈஸி. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து கோவிட் டைம் இல்லைங்களா. ஸோ கோவிட் டைம்ங்கும் போது வி ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போது நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் வி ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ப்ரைடும் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தி ஓவர் நைட் ஷி ஹவ் ட்ராவல்டு அரௌண்ட் 500 கிலோமீட்டர்ஸ். அண்ட் வந்த உடைய ஒரு 1 hour கூட ரெஸ்ட் இல்லை, ஷி ஹவ் டு ரெஃப்ரெஷ் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முகூர்த்தம் மேக்கப் ரெடியாக இருக்கணும்னா இட் இஸ் ரியலி 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 ஹார்ட் ரியலி ஹார்ட். ப்ரைடோட இடத்துலருந்து யோசிச்சு பாருங்கள். அண்ட் இது எல்லாத்த விட ரொம்ப கஷ்டம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுங்க. லைக் அவங்க வந்து அந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் லைட்டில் நின்னாலே டயர்ட் ஆகிடுவாங்க. இதை நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம மேக்கப் பண்ணுறதோ ஸ்டேஜில் நிற்கிறதோ அதெல்லாம் செகண்டரி. இது ரெண்டுக்கும் நடுவில் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு 45 minutes எடுக்கிறாங்க ஓகேங்களா. அவங்களும் வந்து தே கிவ் ப்ரெஷர், ஓகே பொண்ணு ரெடியாக சீக்கிரம் கொடுங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பீங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் வேலை செய்யணும். யாருக்காகனா உங்களை ட்ரஸ்ட் பண்ணி புக் பண்ணியிருக்க நம்மளோட பிரைட்காக. ஸோ கஷ்டம்தான், வேலை கஷ்டம்தான். யோசிச்சு பார்த்தா தூக்கம் இருக்காது. வி ஹாவ் டு ட்ராவல், நியூ செட் ஆஃப் பீப்புளை ஃபஸ்ட் டைம் பார்ப்போம், ஒரு க்ரௌடை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் நமக்கும் வந்து ஹெல்த் வந்து யோசிக்கணும். இட்ஸ் கோவிட் ரைட், பட் ஆனால் வென் யூ லவ் யுவர் ஒர்க் யூ கேன் டூ இட் இன் அ ப்ராப்பர் வே. அண்ட் நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சொல்லுவேன், நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய மேக்கோவர் வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிப்பேன். இப்போ சில பிரைடல் வ்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் கிளிம்ஸ் ஓகேங்களா. அவங்க மேக்கோவர் பண்ணுறது வந்து ஒரு 2-3 minutes காமிச்சிட்டு ஃபோட்டோஷூட்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு 10 minutes காமிப்பாங்க. பட் ஐ டோன்ட் டூ தட், ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட வீடியோஸ் நிறைய பியூட்டிஷியன்ஸ் அண்ட் அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறீங்க, உங்களோட டவுட்ஸ் கேட்குறீங்க, ஃபீட்பேக்ஸ் கேட்குறீங்க, ப்ரொடக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்கங்கும் போது நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். And but you have to wait to see the finishing because you know about the professional products. Apply pannona it won't merge seringla and the smudge agatum and the you know like on the oxidization ku vandu it takes a little bit time and you have to wait to see the output. அண்ட் இப்போ வந்து மை பிரைட் இஸ் டால்ங்க, நல்ல டால். அப்போது ஷீ ஸ்ட்ரிக்ட்லி செட் தட் நோ பஃப் ஃபார் மீ. மேம் எனக்கு பஃப் வேணாவே வேணாம், நான் இன்னும் டாலாக தெரிவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹவ் டன் அ சிம்பிள் ஹேடோ. அவங்க வந்து கொஞ்சம் கூட லிஃப்ட் இருக்கக்கூடாது சொன்னாங்க, பாயிண்ட் நம்பர் ஒன். செகண்ட் திங் வந்து ட்விஸ்ட் வந்து எனக்கு ஹேரில் வேண்டாம். அப்போ வந்து எனக்கு இட் ஷோஸ் மீ ஈவன் மோர் மெச்சோர்ட், ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் மெச்சோர்டாக இருக்கும். அப்போ பண்ணால் நான் எனக்கு அது செட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வி ஆர் டூயிங். அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், என்னோட இந்த கெரியரில் இப்போது ரீசெண்டாக இந்த 2 years எடுத்துக்கிட்டிங்கன்னா
நான் ஆன் ஸ்பாட் தான் பிரைடையும் மாடல்ஸையும் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் எனக்கு அதிகமாக இப்போல்லாம் வந்து ஐ ஹாவ் தி புக்கிங்ஸ். ஸோ அப்போ இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி நான் என்னை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நான் ஈஸியாக தான் சிம்பிளாக தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் வென் யூ ஸ்டாண்ட் ஆன் தட் ஸ்டேஜ் இட் இஸ் ரியலி அ டஃப் திங் டு பெர்ஃபார்ம். அண்ட் எஸ் பேக்கோட லேஷ் க்ளூ எடுத்து ஐ எம் ஸ்டிக்கிங் தி ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ஃபார் ஹர். அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மை ஒன்லி சேலஞ்ச் வாஸ் டு ஃபேஸ் தி மெச்சோர்ட் ஸ்கின். மற்றபடி ஷீ இஸ் ப்ரிட்டி 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 க்யூட்டி பை. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஐப்ரோஸில் வந்துட்டு ஃபஸ்ட் 2 mm வந்து கிரே ஷேட் கொடுத்துட்டு அண்ட் உள்ளெல்லாம் வந்துட்டு ஜெட் பிளாக் கொடுத்து ஐம் ஜஸ்ட் கோமிங். அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐவ் டேக்கன் மேக் NC20. மேக்கோட நான் கொஞ்சம் லைக் யூனோ அந்த கன்சீலர் பேலட்டில் இருந்துட்டு கொஞ்சம் NC ஐ கெஸ் இட் இஸ் 42 யா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து மாய்ச்சரைசர் ஆட் பண்ணி ஐ எம் ஜஸ்ட் டேப்பிங். எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க டு டூ தி மேக்கப். த ஒன்லி திங் இஸ் நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்ஸ் வந்துட்டு இட் சீம்ஸ் டு பி வெரி ஸ்மூத் அண்ட் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். பட் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் லிட்ரலி. ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் அங்கிள் எல்லோரும் வந்து கிளம்பணும், இப்போவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இந்த ஸ்டெப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ வந்து தி கேம் அண்ட் ஜஸ்ட் நாக் தி டோர் அண்ட் செட் வி ஹாவ் டு மூவ். அண்ட் நான் வந்து கொஞ்சம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணேன். ஏன் வந்து இது லைக் பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா, பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைக் அவங்க வந்துட்டு இப்போ முகூர்த்தம் முடிச்சுட்டு அகெயின் ஷீல் கம் ஹியர் டு ஹாவ் அ டச் அப் ஃபார் ரிசப்ஷன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு ஹால் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு சாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷி வில் யூனோ ஹாவ் அ மைல்ட் டச் அப் அண்ட் ஷீல் கோ பேக். ஸோ ஐம் டூயிங் தி ஹைலைட்டிங் வித் க்ரைலான் பேலட். அதுலேயும் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன் பிகாஸ் ஹர் ஸ்கின் இஸ் ட்ரை. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து கேமோ யூஸ் பண்ணுறீங்கன்னா, வென் யூ யூஸ் அ கேமோஃப்ளேஜ் யூ ஹாவ் டு மிக்ஸ், டெஃபினெட்லி மிக்ஸ் தி மாய்ச்சரைசர். இட் டசன்ட் சப்போர்ட் அ ட்ரை ஸ்கின். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இட் டேக்ஸ் டைம் டு ஆக்சிடைஸ் அந்த ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஹெவி பிக்மெண்டட் ஹியர். ஸோ இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் டைம். அவங்க அவங்க அவங்களோட நோஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மைல்ட் கான்டோரிங் பண்ணிவிட்டு நான் வந்து லைக் நல்லா ஜெட் பிளாக்ல வந்துட்டு ஐம் கிவிங் அ லைனர் and with a loose powder. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தெரியும் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆன் தி ஸ்கின்னு சொல்லிட்டு. அண்ட் தி லிப் மேக்கப் அவங்களோட முகூர்த்தம் சாரி வந்து கூறப்பட்ட சாரி. ஸோ அது வந்துட்டு இட் இஸ் அ பிரிக் ரெட் கலருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லிப் ஷேட் இப்போ கொடுக்குறேன். ஸோ ஃபார் ப்ரைடல் மேக்கப்ஸ் அண்ட் செமினார்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸ்க்ராலிங்கில் வந்து என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இன்ட்ரோவில். அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு பாக்ஸ் ஐ ஹவ் கிவன் மை காண்டாக்ட் நம்பர், யூ கேன் வாட்ஸ்அப் மீ. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்டேட்டில் வெட்டிங்னாலும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் மை மேக் ஓவர் யூ கேன் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. அண்ட் அந்த லேஷோட செட்டிங் டைம்க்கு அப்புறம் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் தி அண்டர் ஐஸ். அண்ட் இந்த ஜுவல்ஸ் வந்துட்டு அவங்க முகூர்த்தம்காக அவங்களே சூஸ் பண்ணியிருந்த ஜுவல். இது நம்மளோட நம்ம கொண்டு வந்திருக்க ஜுவல் இஸ் ஃபார் ஹர் ரிசப்ஷன். காஜல் வந்து நல்லா டென்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த முகூர்த்தம் லுக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட ஐஸை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக காமிக்கும். அண்ட் காஜல் முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஐ மேக்கப்பில் இருக்கிற அந்த பேஸோட அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட செட்டிங்கோட ஈஸி டெக்னிக் என்னென்னா, ப்ளீஸ் டேக் அ பனானா பவுடர் அண்ட் ஜஸ்ட் டேப் இட், அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்து மேக்கப் பண்ணுறேன் கற்றுட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மந்த் வி ஹாவ் அ செமினார், கம்ப்ளீட் ப்ரைடல் மேக்கப் செமினார், ஏ டு செட் வரைக்கும் கற்றுக் கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஐ டீச் யூ. ஸோ ரொம்ப சீக்கிரம், மேபி நாளைக்கே கூட டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டாங்க 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 20% சீட் வந்து வேகன்சி இருக்குது. இந்த கோவிட்னால அப்படியே நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன், அதனால வேகன்சி இருக்குது. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் தி செமினார், யூ கேன் இமிடியட்லி காண்டாக்ட் அஸ். அதோட வீடியோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம நடத்தின செமினார்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில், ப்ரைடல் மேக்கப் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, அண்ட் யூ கேன் சி ஆல் மை ப்ரைடல் மேக்கப் வ்ளாக்ஸ் தேர். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து நம் சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மேக்கப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், பாருங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் நந்தியாவட்டமில் வந்து சின்னதாக ஒரு வேணி. அண்ட் அவங்களோட முகூர்த்தம் கூறப்பட்ட சாரிக்கு மேட்சாக ஒரு வேணி, இட் இஸ் அ கார்னிஷியா ஃப்ளார். ஒரிஜினல் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தான். ஸோ முகூர்த்தமுக்கு மேட்சாக பேங்கிள் செட் பண்ணி அவங்க வந்து வியர் பண்ணிகிட்ருக்காங்க. மண் வளையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து சவுத் இந்தியாவில் வந்து முகூர்த்தமுக்கு வந்து போடணும். அது ரொம்ப அழகாக ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஜென்ரலாக ஐ லவ் கிளாஸ் பேங்கிள்ஸ். அண்ட் ஷி வாஸ் ஸோ 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 டயர்ட். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து 1 hour கூட, நேற்று ஈவினிங் தான் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து தென் ஒரு 1 hour கூட தூங்கலை. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, மேம் இப்படின்னு கண்ணு மூடனா நான் தூங்கிடுவேன், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது என்னோடய ரெக்வஸ்ட், நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் போட்டாலும் ஒரு 10 hours ஒர்க் பண்ணாலும் ஓகே. இந்த மே இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வி ஹேட் ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes கூட கிடைக்கல. அண்ட் ஷீல் கம் பேக் அண்ட் அது பாருங்கள், அது அதை விட டைம் கன்ஸ்டெண்டாக இருந்தது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ரைடுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுங்க. இட் இஸ் மை ஹம்பிள் 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 ரெக்வஸ்ட். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் க்ரூமோட க்ரூக்கும் அண்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லார்ட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, எல்லாம் பண்ணுறது அந்த ப்ரைடோட சந்தோஷத்துக்காக. ப்ரைட் வந்து ஸ்டேஜில் வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த மெமரிஸ் அவங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஷி ஹாவ் டு பி ஹாப்பினா, அவங்களோட ஹெல்த்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஷீ இஸ் நாட் அ மிஷின் ஹியர் அண்ட் ஷீ நீட் ரெஸ்ட் அஃப்கோர்ஸ். என் பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து டைம் ஆச்சுன்னு பயங்கர ப்ரெஷர் கொடுத்ததுக்கான காரணம் எல்லாம் இந்த ஃபோட்டோஸ்க்காக தான். இது நடக்கும் அண்ட் வி நோ தேட் லைக் அந்த ஃபோட்டோஸ் நிறைய வேணும், ரா பிக்சர்ஸ் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐயோ டைம் ஆச்சுன்னு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து குட்டின்னு போயிடுவாங்க. அண்ட் ஈவன் பிரைட்ஸ் லவ் தேட் அண்ட் யா அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போது நாங்கள் வந்து வி ஹேட் அ ரெஸ்ட் டைம் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 hours. ப்ரைடு வந்து ரிட்டன் வர வரைக்கும் வி ஹாவ் அ ஸ்பேஸ். ஸோ நாங்கள் எங்களோட ப்ரைடல் கிட் லைக் ஹேர் டூல்ஸோட பேக் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இதுவும் நான் சொல்லுங்க, வி கேரி ஆல்மோஸ்ட் 4 bags, ஜுவல்லரிஸ் அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாம், மிஷினரி டூல்ஸ், ட்ரையர், க்ரிம்பர், டர்னிங் ராட், ஸ்ட்ரைட்னர், அதெல்லாம் ஒரு பேக்கில் இருக்கும். அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து தனியாக தான் ஒரு பாக்ஸில் போட்டு கேரி பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட மேக்கப் ட்ராலி. ஸோ எல்லாமே அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் தே வாண்ட் மீ பேட்லி டு டேக் சம் ஃபோட்டோஸ் அண்ட் அதையும் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த அவுட் ஃபிட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் யா ரெஸ்டிங் டைம். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய வீடியோவில் கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஏர்லி மார்னிங் 2 o'clock எழுந்திரிச்சேன் அந்த அன்றைக்கி. என்னோடய ஹெல்த்தும் வந்து இட் வாஸ் ஸோ பேட் தட் டே. ஸோ எஸ், அஸ் ஐ சேட், வி ஹாவ் டு மேனேஜ். நம்ம வேலை பிடிச்சி விரும்பி செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம் வழியெல்லாம் தெரியாது. அண்ட் எஸ்,
பிரைட் வந்துட்டாங்க அண்ட் அகெயின் இதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன டைமிங் மெஸ் வந்து இருந்தது. புக்கிங் டைமில் வந்து ஷீ செட் லைக் 11:00 வந்து நான் அடுத்த மேக்கப்க்கு வந்து ஐ கம் ஃபார் டச் அப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதாவது முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க டச் அப்க்கு வரும்போதே த டைம் வாஸ் அரவுண்ட் 11:30 வந்தாங்க அண்ட் 12:00 வந்து ஸ்டேஜ் போகணும். இதுதான் வந்து சிச்சுவேஷன். எங்கே வந்து மெஸ் ஆகுதுன்னா அகெயின் தி ஃபோட்டோகிராஃபி. இப்போ வந்து முகூர்த்தம் முடிஞ்சிருக்கு, முகூர்த்தம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. பட் நான் வந்து இது ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா ரொம்பவே டயர்டாயிடுவாங்க. ஓகே, டயர்டாக ஆகுறாங்க. இப்போ நம்ம அடுத்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த டைம்லலாம் ஷி வாஸ் லைக் எனக்கு தலை சுற்றுது, வாமிட் வருது, அந்த அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க. ரொம்ப மினிமல் டச்சப் மட்டும் பண்ணுங்கள், லிப் ஷேட் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி மினிமல் இது பண்ணுங்கள், ஜுவல்ஸ் சேஞ்ச் பண்ணி அண்ட் அவங்க சாரீக்கு மேட்சாக ஆர்கிட்ஸில் வந்து ஃப்ளாஸ் பண்ணியிருந்தோம், அது நாங்கள் இது பண்ணிவிட்டு செஞ்சோம். பட் ஐ ஃபீல் ஸோ பிட்டி, ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஃபார் தி பிரைட். சரிங்களா? நாங்கள் செய்கிறதாகட்டும் அண்ட் வந்திருக்க பீப்புள் ஆகட்டும் அண்ட் நடக்கிற ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த பிரைட்காகவும் க்ரூம்காகவும் தான். பட் வந்து அது வந்து இதாகிடக்கூடாது. லைக் ஷீ ஷுடன்ட் சஃபர். ஓகேங்களா? அண்ட் எலக்ட்ரான் பவுடர்லாம் கொஞ்சம் கலக்கி கொடுத்தாங்க, அவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகட்டும் அப்படின்னு. ஏன்னா ரெஸ்ட்டே கிடையாது, கொஞ்சம் கூட ப்ரைடுக்கு வந்து ரெஸ்ட் கிடையாது. அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் கண்டினியூஸாக ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, தூக்கம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ஹேர்டூ வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிடைக்குமா, கொடுக்குறீங்களா? நாங்கள் மறுபடியும் பண்ணுறோன்னா அந்த ஹாஃப் அன் ஹவர் டைம்லாம் இல்லை. இப்போவே கிளம்பணும், ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பணும், ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லைக் நாங்கள் காலையில் வந்து விடன்ட் ஹாவ் டைம் டு கிவ் ஈவன் த செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் பேக்கிங். அப்போது அகெயின் நாங்கள் வந்து காம்பாக்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கின் ஷேடுக்கு மாற்றணும். ஹெவியாக அவங்கள வந்து ப்ரைட்டாக காமிக்க ட்ரை பண்ணாமல் ஸ்கின் ஷேடுக்கு மாற்றி, அது கஷ்டங்க, அது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு தான் தெரியும். சாரி, எடிட்டிங் டைமில் எனக்கு சின்ன 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 மெஸ்ஸி சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் க்ராப்பிங் ஈச் தி சவுண்ட். ஓகே, ஸோ இப்போ லிப் ஷேட் வந்து மாற்றணும். அவங்க சாரியில் பாருங்கள், வி ஹாவ் நியூட்ரல் கலர்ஸ் அண்ட் கூல் கலர்ஸ் அண்ட் வார்ம் கலர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வி ஹாவ் பிங்க் அண்ட் டார்க் பிங்க், ப்ளூ, க்ரீன் ஆன் தி சாரி. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு மிக்ஸ். இப்போ காலையில் வந்து நம்ம பிரிக் ரெட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ அந்த பிரிக் ரெட் வந்து தட் சூட்ஸ் ஒன்லி ஃபார் தட் சாரி. இதில் வந்து கொஞ்சம் பிங்க் டிண்ட் வந்து ஆட் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே. லிட்ரலி ஷி வாஸ் ஸ்லீப்பிங்க, அவ்வளோ டயர்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிரைடை வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தாத மாதிரி எல்லாமே இனி வந்து நடக்கட்டும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்கள் வீட்டில் இனி ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், இல்லை நீங்கள் பிரைடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். கரெக்டான டைமிங்ஸ் கிடைச்சாதான் நம்மளும் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் கிடைச்சாதான் அவங்கனாலையும் ப்ரெசன்டபிளாக இருக்க முடியும் ஸ்டேஜில். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எங்களோட ரிங் லைட், எங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணுற டைம் வந்தாச்சு. பிகாஸ் த க்யூட் பிரின்சஸ் இஸ் ரெடி, தேவசேனா இஸ் ரெடி. அவங்க ஹைட், அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் அவங்க தேவசேனா மாதிரி தான் எனக்கு இருந்தாங்க. சச் அன் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப பிடிச்சது எனக்கு அவங்கள. அண்ட் இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் எல்லாம். யூனோ ஒரு பஸ் வந்திருந்தது எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் டைமில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் அண்ட் நான் வந்து பிரைடுக்கு பர்சனலாக சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போகணும், இப்போ ரிங் லைட்லாம் ஆன் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டேஜுக்கு போகணுங்கும் போது நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பி ஹெல்த்தி. ஸோ அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. நான் எப்போவுமே என்னோடய பிரைடல் விலாக் வீடியோஸோட ரேஷியோ, அனலிட்டிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பேன். வாட்சவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் அது எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் வந்து விரும்புகிறனால தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. அண்ட் நான் எப்போவுமே என்னோடய பிரைடல் விலாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து கற்றுக்குறீங்க. ஸோ நிறைய பேர் நேரில் வந்து படிக்கிறீங்க, சிலர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து கற்றுக்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இது பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது என்னோடய விருப்பம்.
ஸோ அதை தான் நான் வந்து செய்கிறேன். அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங் திஸ் மந்த் எஸ் வி ஹாவ் தி செமினார் அகெயின். அடுத்த இமீடியட் அடுத்த வீடியோலேயே யூல் கெட் தி நோட்டிஃபிகேஷன் அபவுட் தி செமினார். டேட்ஸ் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி 80% சீட்ஸ் வந்து என்ரோல் ஆகிடுச்சு, 20% சீட்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க இம்மீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க செமினார் பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் யூ கேன் காண்டாக்ட் அஸ். இது வந்துட்டு ஆல்ரெடி பியூட்டிஷியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் யூஸாக இருக்கும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்கின் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்ங்க, எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆக்னி போர்ஸ் இருக்குது. எனக்கு ஜென்ரலாக நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யா அகெயின் யூ கேன் காண்டாக்ட் அஸ் அண்ட் மைல்டு ப்ளஷ் டச்அப் வந்து கொடுத்தேன். ஸோ இட் இஸ் அ பிங்க் ஃபேமிலி இல்லைங்களா, அப்போது நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருப்பாங்க. அண்ட் நெக்கில் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டேன் வித் தி லூஸ் பவுடர்ஸ் ஆல்சோ, ஸோ தட் அவங்களுக்கு இனி ஃபோட்டோஷூட் வந்து ரொம்ப நேரம் எடுப்பாங்க. அங்கே ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ நேரம் நடக்குதோ அதை விட டபுள் டைம் வந்து ஃபோட்டோஷூட்டில் நிற்க வைப்பாங்க கல்யாண பொண்ணை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து ரெடி பண்ண வேண்டியதாகவே இருக்குது. நவடேஸ் இட் இஸ் பிகமிங் அ கம்பல்ஷன் ஆல்சோ. ஸோ யா தேவசேனா இஸ் ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சாய்ராம்.